இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்களில் ஒருவரான முருகனை பிரித்தானியாவிற்கு நாடு கடத்த முடியாது என இந்திய மத்திய அரசு சென்னை மேல்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. எனினும் அவரை அவரது தாய் நாடான இலங்கைக்கு நாடு கடத்த முடியும் என இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு விடுவிக்கப்பட்ட முருகன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை சென்னை மேல்நீதிமன்றில் அழைக்கப்பட்ட போது இந்திய வெளியுறவு அமைச்சின் அதிகாரி ஒருவர் இந்த விடயத்தை மன்றுரைத்துள்ளார். இந்தியாவிலிருந்து வெளியேறி பிரித்தானியாவிற்கு செல்வதற்கான பயண ஆவணங்களை முருகன் கோருகின்றார். ஆனால் அத்தகைய அனுமதி அல்லது வெளியேற உத்தரவை வழங்க முடியாது. இந்த நிலையில் இலங்கை உயரஸ்தானிகரகத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை அவரது ஆவணங்களை அனுப்பியுள்ளது எனவும் குறித்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை உயரஸ்தானிகரகம் மனுதாரருக்கு கடவுச்சீட்டு அல்லது பயண ஆவணங்களை வழங்கினால் மட்டுமே இந்திய வெளியுறவு அமைச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது திருச்சியில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கான சிறப்பு முகாமில் முருகன் தங்க வைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக அவர் பிரித்தானியாவில் உள்ள தனது மகளுடன் வெளிநாடு செல்ல அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தார். இந்த நிலையில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளுக்காக முருகன் சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவு பிறப்பித்து முருகனின் இந்த மனுவை சென்னை மேல்நீதிமன்ற நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சிவனொளி பாதமலை யாத்திரை ஆரம்பமாக உள்ள நிலையில் அங்கு கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி வரை சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் இடம்பெற உள்ளது. இந்த நிலையில் அங்கு கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் ரத்னபுரி மாவட்ட அரசாங்க அதிபரினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர்ந்த ஏனைய இடங்களில் வழிபாட்டு பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புகையிலை உள்ளிட்டவற்றை எடுத்து செல்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர்ந்த ஏனைய இடங்களில் தற்காலிக அல்லது நிரந்தர வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அன்னதானம் வழங்குவதற்கு முன்னர் அதற்கான அனுமதி பெறப்பட வேண்டும். உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களில் சுகாதாரம் உரிய முறையில் பேணப்பட வேண்டும். இதேபோல சிவனொளி பாதமலை ஸ்தலம் மற்றும் ஓய்வறை உள்ளிட்ட எந்த பகுதியிலும் யாசகம் பெறுவதற்கு தடை விதிக்கப்படுவதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அமெரிக்க தூதரக ஈடுபாடு இல்லாததால் மற்றொரு அறக்கலைய என்ற போராட்டத்தை எதிர்பார்க்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இலங்கையில் உள்ள மக்கள் தற்போது முன்னரை விட மிகவும் கடுமையான அழுத்தங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளார். பெட் என்ற பெறுமதி சேர் வரி அதிகரிப்பால் அடுத்த ஆண்டு மக்களின் பொருளாதார நிலைமை மேலும் மோசமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மீண்டும் அறக்கலைய என்ற போராட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் தற்போது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆடை கண்காட்சிகளிலேயே அதிகமாக பங்கேற்கின்றார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடு எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து அக்கறை கொண்ட சமூக ஊடக ஆர்வலர்கள் தற்போது விருந்துகள் மட்டுமே செல்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச கூறியுள்ளார். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ள இளைஞர் ஒருவரின் சத்திர சிகிச்சைக்காக வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டிருந்த 38 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக 3 தனியார் வங்கிகளிடம் இருந்து அறிக்கை கோருவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன ஆல்விஸ் நேற்று அனுமதி அளித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளுக்காக சந்தேக நபர்களுக்கு சொந்தமான 3 தனியார் வங்கிகளில் உள்ள கணக்கு தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ள உத்தரவிடுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கைக்கமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வரும் ஹீரோ ஸ்டார் நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருந்த சிலாபம் மகவெப பிரதேசத்தைச் சேர்ந்த ரணிந்து விஹாக சத்தர என்ற இளைஞரை நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த இந்த மோசடியினால் பாதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இரண்டு சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதன்போது அவர்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் 2 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் புற்றுநோயாளர்களின் வங்கிகளில் நன்கொடையாளர்களால் வரவு வைக்கப்பட்ட உதவித் தொகையை மோசடியாக பெற்றமை தொடர்பாக கணினி குற்ற விசாரணை பிரிவிற்கு இதுவரை 11 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் சுமார் 2.5 கோடி ரூபாய் இந்த சந்தேக நபர்களால் மோசடியாக பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புற்றுநோயாளர்களின் நோயை குணப்படுத்துமாறு இணையதளத்தில் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்த சந்தேக நபர்கள் புற்றுநோயாளர்களின் வங்கி கணக்கு இலக்கங்கள், தேசிய அடையாள அட்டை இலக்கங்கள், தொலைபேசி இலக்கங்கள் போன்றவற்றை பெற்றுள்ளனர். சந்தேக நபர்கள் அந்த ஆவணங்களை பயன்படுத்தி அந்த நோயாளிகளின் பெயரில் தனியார் தொலைபேசி நிறுவனங்களிடமிருந்து சிம் அட்டைகளை பெற்றுள்ளனர். சிம் அட்டையின் தரவுகளூடாக புற்றுநோயாளிகளின் கணக்குகளை அணுகி அந்த கணக்குகளில் உள்ள பணத்தை மோசடியான முறையில் பெற்றுக் கொண்டுள்ளதாக கணினி குற்ற விசாரணை பிரிவு நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. நாரஹீன்பட்டியில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு வருபவர்களிடம் பல்வேறு அழுத்தங்களை பிரயோகித்து பணம் வசூலித்து வந்த 11 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு தேவைகளுக்காக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு வருபவர்களிடம் அழுத்தங்களை பிரயோகித்து கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் பணம் வசூலிப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பெரும்பாலானவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இரண்டாயிரத்தி 2023 இணைய வழி ஊடாக இடம்பெற்ற 98,000 சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் குறித்த தகவல்கள் பதிவாகியுள்ளதாக பிரதி காவல்துறை அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 2022 இணைய வழி ஊடாக இடம்பெற்ற சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் 146,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகும் சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகி வருகின்றன. இதனை தடுப்பதற்காக பராமரிக்கப்படும் சர்வதேச தரவு அமைப்புடன் இணைந்து பணியாற்றுவதற்கு காவல்துறையின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. நபர் ஒருவர் சமூக ஊடகங்களில் அல்லது இணையதளத்தில் சிறுவர்களின் நிர்வாண படங்கள் மற்றும் அது தொடர்பான காணொளியை பதிவிடுதல், பகிர்தல் அல்லது பார்வையிடுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவாராயின் அது குறித்த தகவல் விடயத்துடன் தொடர்புடைய சமூக ஊடகங்கள் மற்றும் பிற சேவை வழங்குநர்களால் சேகரிக்கப்பட்டு குறித்த தரவு அமைப்புடன் பகிர்ந்து கொள்ளப்படும். பின்னர் குறித்த தரவு அமைப்பினால் அவ்வாறான தகவல் அடங்கிய விவரங்கள் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் இருக்கும் நாடுகளுக்கு அனுப்பப்படும். இந்த தரவு அமைப்பின் ஊடாக இலங்கைக்கும் இது போன்ற தகவல்கள் கிடைத்துள்ளதாக பிரதி காவல்துறை அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.